ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போறது இன்றைக்கு கொழும்பு மாநகரத்தை சுத்த போறோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போறோம் இந்த காணொலி. இன்றைக்கு நடந்தது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். சாந்தி டக்கு டக்குன்னு தண்டியை குடிச்சிட்டான். நான் இன்றைய வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணினேன். சரியான சின்ன இளநீ அண்டைக்கு வேண்டின சின்ன இளநீ வந்து 100 ரூபா, அண்டைக்கு வேண்டினது 200 ரூபா, அண்டைக்கு 100 ரூபா, ஏண்டா சின்னனாம் 100 ரூபாயா. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்க அன்னாசி பழம் வேண்டி 200 ரூபா. சாந்தி என்ன வேண்டினீங்க? நான் வந்து கொக்கி. சாந்தி என்ன வேண்டினீங்க? பேக்கு காட்டுங்க. சரியான வக்கியா இருக்குது. கொக்கிஸ் என்ன விலை? 200 ரூபா இந்த பேக்கெட். 300 ரூபாயா? ஓ, 300 ரூபா இந்த பேக்கெட், இது 200 ரூபா அன்னாசி பழம். இப்ப இந்த போறோம் சொன்னால் கொழும்புல இருக்கிற பிஸ்கட் கம்பெனிக்கு தான் போறோம். சரியா, பிஸ்கட் வாங்க போறோம், மிக்ஸ் பிஸ்கட். வாசம் தூக்குது. இந்த பிஸ்கட் கம்பெனியோட பேர் வந்து லிட்டில் லயன் என்று சொல்றது. How many piece? One for you. அது சாப்பிடுவீங்களா? அது நல்லா இருக்கா? வேற லெவல் என்ன? That flavor is next level. That chocolate cake. So good. என்ன விருப்பமே சாக்லேட் கேக் இது? ஆ, என்ன மாதிரி இருக்கு? Recommended? Yep, it's very chocolatey, very nice. கம்பெனிக்கு தான் வந்து நாங்கள் பிஸ்கெட்ஸ் வாங்குறதுக்கு. பிஸ்கெட் வாங்கியாச்சு, கேக் வாங்கியாச்சு, ஜான்சனுக்கு வைசூக்கும் வாங்கியாச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். நான் ஒரு சின்ன பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். நான் ஜான்சன் வேண்டி சாக்லேட் கேக் உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்டான நல்ல ஃப்ளேவர் ஆயிருக்கு. கொழும்பு பக்கம் யாராவது வந்தீங்களன்னு சொன்னால் இந்த இடத்துக்கும் ஒரு காய் சொல்றது நல்லது. அதுக்கு பிறகு எனக்கு தேங்க்யூ சொல்லுங்க. என்னடா ஹைலி ரெக்கமெண்டட். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த சாக்லேட் கேக்ன்றது விருப்பம். நான் ஜான்சனை இங்கே கூட்டி வந்ததுலேயே நான் நல்ல சந்தோஷம். என்னடா அவருக்கும் சந்தோஷம். முதல் வந்து நான் வழிகிட சொல்ல நித்ரா ஒன்று கொண்டிருந்தவர். பிறகுதான் ஓகே அம்மா வாரணு வந்தவர். சரியா, இப்போ சொல்ற ஏனா முதல் எங்களை தன்னை கூட்டிக் கொண்டு வரேன் இல்லையா? இப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது நாங்கள் கனடாவுக்கு போகிறதுக்கு. அதுக்கிடையில் இன்னொரு நாளே கூட்டி வருவோம், இல்லாட்டி வயசு கூட்டி கொண்டு வருவோம். என்ன வயசு? அவ்வளோதான். ஓகே, ஆல்ரைட். மற்றது பார்த்தீங்கன்னா இது என்ன விலை? 130 ரூபா 79 பைசா. 100 கிராம் 130 ரூபா 79 பைசா. சாந்திக்கு வாங்கினாங்க. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி போட்டு தான் சாந்திக்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறோம்.
இதான் முந்தி நாங்கள் என்ன செய்யறான்னு சொன்னா இப்படி உடைச்சு போட்டு முந்தி நாங்கள் இப்படி உடைச்சு போட்டு சாப்பிடுவோம். நைஸ், அதே ஃப்ளேவர். உடைச்சு சாப்பிடதான் விருப்பம். எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் பண்ணுவோம். எங்க போறீங்க ஜானுசன்? என்ன அப்படி என்ன என்ன கேக்கா? ஓகே ஓகே, வாய்க்கு வராத பேர் என்ன தெரியாது. சரி போய் வேண்டுங்க. என்ன விளையாடும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட் போயிருக்கணும். செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போயிருக்கு நம்ம வாங்குறதுக்கு. என்னோ வாங்க போயிடமாம். கேக்கும் வேறையும் ஏதோ நாம் அது காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். வயசாளியும் ஜானுசனும் இப்போ வாங்க அன்னைக்கினம். நாங்கள் வந்து இந்த பிஸ்கட் கம்பெனிக்கு வந்த நாங்கள் லிட்டில் லயன்ட்டு சொல்கிற பிஸ்கட் கம்பெனிக்கு. வெளியில் அங்கே வரையக்குள்ளேயே நாங்கள் ஆட்டோவில் தான் வந்த நாங்கள். ஆட்டோவில் இருந்து வரையக்குள்ளேயே நல்ல வாசமா இருந்தது. இது என்ன காசா காணாதா? இது வந்து 1000 ரூபீஸ். செகண்ட் ரவுண்ட் சாக்லேட் கேக். என்ன கேக் இது? ஆ, பிரமிட்டோ. ஓகே, யோ சிட்டிப்புத்தான். 170 ரூபா கேக்கு, ரோல்ஸும் பேஸ்டி. இது வந்து பேஸ்டி. ஓகே, இது வந்து fish. நல்லா இருக்கு. ஓகே ஜானுசன், how was the experience here? Pretty good. ஓகே, நாங்கள் இங்கே லிட்டில் லயன்ல சாப்பிட்டாச்சு. இனி நாங்கள் இனி போக போறோம், வீட்டை போக போறோம். வீட்டை வந்து இப்ப ஆட்டோவில் போயில கதை பேசிக்கொண்டு நடந்து போக போறோம். எங்களோட சேர்ந்து கதை பேசிக்கொண்டு நீங்களும் வாங்க. ஓகே, பாய். ஜான்சன் பாய். பாய் பாய். இன்னும் கொஞ்சம் வாங்கினாங்க, காணாத மாதிரி இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் வாங்க விட்டு வந்துருக்கோம். லக்கேஜ் ஃபுல்லாயிருக்குது. என்ன நடக்க போவதையா பார்ப்போம். குக்கி எல்லாம் வாங்கிக்கொண்டு ஒவ்வொரு தரமும் ஒரு பேக் கொண்டு நடந்து கொண்டு போறோம் இந்த இந்த ஸ்ட்ரீட்ல. என்ன ஸ்ட்ரீட் இது தெரியாது. ஓகே, பரவாயில்ல. அப்பா வாசம் வந்து அடிக்குது இந்த பிஸ்கட்டுகள். இந்த வாசம் வாசம் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்குது. ரெண்டு பக்கம் ஆட்டோ போய்கொண்டிருக்கு. லெவல் மட்டும் இருக்கு. விவேகானந்தா கல்லூரி, விவேகானந்தா காலேஜ். இதில் தான்
என்னுடைய கணவர் கமல் பாரதி படித்த பள்ளிக்கூடம் ஹைஸ்கூல் விவேகானந்தா கல்லூரி இந்த பாடசாலையில் தான் என்னுடைய கணவர் படித்தது. அதுக்காக நான் மகனை கூட்டி கொண்டு வந்து காட்ட போகிறேன். ஜான்சன், அப்போ அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல வடிவாக தான் இருக்குது, உண்மையிலேயே வடிவாக இருக்குது. நல்லா இருக்குது, பெரிய ஒரு வடிவான பில்டிங். ஓகே, அதில் நின்று விவேகானந்தா கல்லூரியின் பிரதான நுழைவாயில் பழைய மாணவர் சங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டு நன்கொடையாக வழங்கப்பட்டது. பூக்கண்டு எல்லாம் வச்சு இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எல்லாம் பூத்து நிற்குது. இப்ப நீங்க பாக்குறது தாமரை கோபுரம். ஒரு தனி அழகு கொழும்புல இருக்குது இந்த தாமரை கோபுரம். இது இந்த காணொளி வந்து இரவு தான் எடுத்த. நாங்கள் கொட்டேனாவில் இருந்தே இந்த தாமரை கோபுரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு தனி அழகு. நான் ரோட்டில் நடந்து கொண்டு போய்க்கல எடுத்த நான். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஈஸ்டர். சாந்தி, என்ன சர்ச் இது? எங்க இருக்குது இந்த சர்ச்சுக்கு? நாங்கள் போனது வந்து ஈஸ்டர் அண்டு தான். அப்போ எடுக்கப்பட்ட இந்த கிளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஈஸ்டர் அண்டு இரவு நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போனதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு ஈஸ்டர் அண்டபடியால் நிறைய ஆட்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு சேர்ந்து நிறைய காவல்துறையினரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்று சொன்னால் ஈஸ்டர் தினம், நிறைய ஆட்கள் வருவினம். அதுக்காக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். பை.